இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரெசிஸ்டரின் சீரீஸ் பற்றி பார்க்கலாம். அப்போ மூணு ரெசிஸ்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அதோடய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ஈக்குவேஷன் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்போ த்ரீ டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கிற மூணு ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறோம், R1, R2, R3. அப்போ அதை வந்து இது மாதிரி சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் எண்டை ஒரு ரெசிஸ்டரோட ஒரு எண்டையும், அதோடய அனதர் எண்டை இன்னொரு ரெசிஸ்டரோட ஒரு ரெண்டுலையும், அதோடய அனதர் எண்டை இன்னொரு ரெசிஸ்டரோட ஒரு ரெண்டையும், அதோடய மூணாவது ரெசிஸ்டரோட எண்டை வந்து என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இது கொடுக்குற, இது கிரியேட் பண்ணுற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், வின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த கரண்ட் இந்த மூணு ரெசிஸ்டர் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அப்போ இது வழியாக ஃப்ளோ ஆகிற சார்ஜோட வேல்யூவில் எந்த மாற்றமும் இருக்காது, ஏன்னா மூணும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு ரெசிஸ்டர்ஸில் சார்ஜ் அதிகமாகவும் இன்னொன்றில் சார்ஜ் கம்மியாகவும் அங்கே சார்ஜஸ் வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக அக்குமுலேட் ஆக முடியாது. ஸோ இது வழியாக ஃப்ளோ ஆகிற சார்ஜோட வேல்யூவில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ மூணு ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னது, சேம். ஓகேவா? இந்த ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் இதுலேயும் இதுலேயும். அப்போ ஐயோட வேல்யூ சேமாக இருக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ டிஃப்ரெண்ட், அப்போ கரண்ட்டோட வேல்யூ சேம் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக இதோட இந்த ரெசிஸ்டர்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த ரெண்டு எண்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும், மாறும். அப்போ அதோட டோட்டல் பொட்டென்ஷியல், அப்போ இதானே இங்கே இருக்கிற டோட்டல் பொட்டென்ஷியல். அப்போ இங்கே இந்த R1 ரெசிஸ்டருக்கிட்ட இடையில் இருக்கிற பொட்டென்ஷியலை V1னும், R2க்கு இடையில் இருக்கிற பொட்டென்ஷியலை V2னும், R3க்கு இடையில் இருக்கிற பொட்டென்ஷியலை V3னு எடுத்துக்கிட்டால், அப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் V = V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3னு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஓம்ஸ்லாம் தெரியும், V = IR. அப்போ V = ஐ நம்ம என்ன எடுத்துக்கலாம், RSன்னு எடுத்துக்கலாம், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். இந்த விங்கிறது டோட்டல் பொட்டென்ஷியல், ஐங்கிறது டோட்டல் கரண்ட். இங்கே சீரியஸில் கரண்டோட வேல்யூவில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ I × RSங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ V1-ஐ நம்ம எப்படி சொல்லலாம், அப்போ V1 = I × R1. அதே மாதிரி V2 = I × R2, V3 = I × R3. அப்போ இது எல்லாத்தோட வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், IRS = IR1 + IR2 + IR3. ஓகேவா? அப்போ எல்லாத்துலேயும் காமனாக ஐ இருக்குது, அதை காமனாக வெளியெடுத்து கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு RS = R1 + R2 + R3. அப்போ ரெசிஸ்டர் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதோடய ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் அல்லது அதோடய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதுலேருந்து தெரிகிறதுன்னா RSஓட வேல்யூ கண்டிப்பாக இங்கே இருக்கிற மூணு ரெசிஸ்டர்ஸோட இண்டிவிஜுவல் வேல்யூ. அப்போ இதில் இருக்கிறதுல எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை விட RSஓட வேல்யூ எப்படி தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, ஐயோட வேல்யூவில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் வோல்டேஜோட வேல்யூ மாறும். எப்படி இருக்கும், அப்போ இங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கிட்டையும் இருக்கிற இண்டிவிஜுவல் வோல்டேஜை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே இருக்கிற டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ இந்த கண்டிஷனில் ஓம்ஸ் லாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ரெசிஸ்டன்ஸுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கிது.